वेलकम टू रैबिट फेयर चैनल नाम इप्पन द वीडियो ला 10th साइंस न्यू बुक ला 20th पाठ बंद पाक परम इंद पाठ तोड़ पेरे इना कलप्पु मच्चुम उयिरी तोलिनुट्पवियल पण नम्म पाक्क पोरदे इंद पाठ तोड़ थर्ड पार्ट इंद हेडिंग लर्न्द पाक्कणु अप्डिना स्टेम सेल्स अप्डिन सोल्लकूडिय इंद कुरुत्तणुकल अप्डिन्र हेडिंग लर्न्द पाक्कणु இந்த குருத்தணுக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமது உடலில் நிறைய பணிகளை செய்யணும். அதாவது பார்க்கறது, கேட்கறது, சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பணிகள் வந்து இருக்குது. இந்த ஒவ்வொரு பணியையுமே ஒரு குறிப்பிட்ட செல் வந்து செய்து, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு குறிப்பிட்ட பணி வந்து இருக்குது. இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட சிறப்பான செல் வகைகளை கொண்டதான் என்ன அப்படின்னா, நம்மளோட உடல் நிறைய லட்சக்கணக்கான செல்கள் வந்து நம்ம உடலில் இருக்குது. குறிப்பிட்ட பணிக்காகவே இந்த செல்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நரம்பு செல்கள், நியூரான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு செல்கள் என்ன செய்யும் அப்படின்னா, சமிகைகள் அதாவது சிக்னல்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அந்த சிக்னல்களை வந்து நரம்பு மூலமாக கடத்துறதுக்காக கடத்தக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியதான் நரம்பு செல்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இதய தசை செல்கள், இது நியூரான்கள் நரம்பு செல்கள்ன்றப்ப அந்த சிக்னல்ஸை வந்து கடத்துதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இதய தசை செல்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இதயம் சுருங்கி விரியணும், அதே மாதிரி ரத்தத்தை வந்து உந்தி தள்ளணும், இந்த மாதிரி பணியை செய்யக்கூடிய செல்கள் தான் இதய தசை செல்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி கணையத்தில் இருக்கக்கூடிய செல்கள் என்ன செய்யும் அப்படின்னா, இன்சுலினை சுரக்கிறதுக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குமே ஒவ்வொரு பணி வந்து இருக்குது, ஒவ்வொரு குறிப்பிட்ட வேலை வந்து இருக்குது. இந்த ஒவ்வொரு செல்களுக்குமே ஒவ்வொரு பணி நம்ம உடம்பில் இருந்தாலும், நம்ம உடலோட அடிப்படை அழகுன்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, செல், செல்லுக்கு அப்புறம் திசு, உறுப்பு, உறுப்பு மடலும் சொல்லி தான் நம்மளே வந்து ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்களும், ஒவ்வொரு உறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட பணியை வந்து செய்யுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிறதுக்காக இந்த செல்கள் எல்லாமே எப்படி மாறியிருக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மாறுபாடு அடைஞ்சிருக்கும். இந்த மாறுபாடை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாறுபாடு அடைந்த செல்கள் அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பணிக்காக மாறுபாடு அடைந்த செல்களை நம்ம மாறுபாடு அடைந்த செல்கள்னு சொல்கிறோம். ஒரு சில செல்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மாறுபாடே அடையாமல் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு சில செல்கள் மாறுபாடே அடையாமல் இருக்குது. இந்த மாதிரி மாறுபாடே அடையாத அந்த செல்களோட தொகுப்பை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குருத்தணுக்கள் அதாவது ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதிரி மாறுபாடு அடைந்த செல்கள், மாறுபாடு அடையாத செல்கள்னு சொல்கிறோம். இதில் மாறுபாடு அடையாத செல்களை தான் நம்ம சிறப்பு செல் வகைகள்னு சொல்லுவோம், அல்லது வந்து குருத்தணுக்கள் அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இந்த குருத்தணு பல செல் வகைகளை வந்து மாறுபாடு அடையும் மாறுபாடு திறன் கொண்டதாக இருக்குது. அதாவது இந்த குருத்தணுக்களுக்குன்னு ஒரு சிறப்பான திறன் வந்து இருக்குது. எந்த மாதிரி திறன் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட மாறுபட்ட திறன் கொண்டவையாக தான் இந்த குருத்தணுக்கள் வந்து இருக்குது. என்ன அந்த மாறுபட்ட திறன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குருத்தணுக்கள் எல்லாமே பல செல் வகைகளாக வந்து மாறுபாடு அடையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. பல செல் வகைகளாக மாறுபாடு அடையக்கூடிய தன்மை கொண்டதாக தான் இந்த குருத்தணுக்கள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாறுபாடு அடைந்த செல்லாக இந்த குருத்தணு வந்து மாறுச்சு, இந்த மாறக்கூடிய திறனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கான திறன், இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட திறன் அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, பிற வகை வேறுபாடு அடைந்த செல்களாக மாற முடியும் இந்த குருத்தணுக்கள் எந்த மாதிரி பண்புகள் எல்லாம் பெற்றிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ஒரு குறிப்பிட்ட செல் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பணிக்காக இருக்கக்கூடிய செல்களை எல்லாமே நம்ம மாறுபாடு அடைந்த செல்கள்னு சொன்னோம். ஆனால் இதிலேயே மாறுபாடு அடையாத செல்கள் இருக்குது, அது வந்து நம்ம குருத்தணுக்கள் சொன்னோம். இந்த குருத்தணுக்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட திறன் வந்து இருக்குது. என்ன திறன் அப்படின்னா, பல செல் வகையாக வந்து மாறுபாடு அடையும், பல செல் வகையாக வந்து மாறுபாடு அடைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம குருத்தணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குன்னு ஒரு சில பண்புகள் வந்து இருக்குது. என்னென்ன பண்புகள்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, சுய புதுப்பித்தல், அதாவது பகுப்படைகிறது மூலமாக நிறையா குருத்தணுக்களை வந்து உற்பத்தி செய்யுது. இப்போ ரெண்டாக வந்து பகுப்படையுது, ரெண்டாக பிரியுது அப்படின்னா, அப்போ இருக்கிறதோட இன்னும் அதிகமான குருத்தணுக்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். அதாவது நிறையா வந்து புதுப்பிக்கப்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஒரு தன்மை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சுய புதுப்பித்தல் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மாறுபாடு அடைந்து சிறப்பு செல்களாக மாறி குறிப்பிட்ட பணியை வந்து மேற்கொள்ளும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து மாறுபாடு அடைஞ்சு என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு சிறப்பு செல்லாக மாறிடும். இது இருக்கக்கூடிய இந்த செல்லு வந்து மாறி, அதாவது அதோட தன்மை வந்து மாறுபாடு அடைஞ்சு ஒரு சிறப்பு செல்லாக மாறிடும். இந்த சிறப்பு செல்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய திறன் பெற்றவையாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான பண்புகளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, குருத்தணுக்களோட வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. கருநிலை குருத்தணுக்கள், குருத்தணுக்களோட வகைகளில் ஃபஸ்ட்டு ஒன்று, கரு உருவாகிறப்பே இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ், கருநிலை குருத்தணுக்கள். இது எப்போ இருக்கும் அப்படின்னா, ஆரம்ப நிலை ஒரு கரு உருவாகுது, அது கரு வந்து வளருது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்களை தான் நம்ம ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸை நம்ம எங்கேருந்து பெற முடியும் அப்படின்னா, கருக்கோளம், கரு உருவாகுதுல அந்த கருக்கோளத்திலிருந்து, அந்த கருக்கோளத்தோட உட்புறத்தில் இருந்து தான் இந்த கருநிலை குருத்தணுக்கள் எல்லாமே வந்து பெறப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இந்த செல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செல்லை வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு செல்லாகவும் நம்ம வந்து மாற்றம் அடைய செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெம் செல்ஸுகள் வந்து வேறு எந்த ஒரு செல்லாகவுமே மாறுபாடு அடையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டுறோம், ஸ்டெம் செல்ஸை வந்து நிறைய தொழில்நுட்பத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த செல்லை வச்சு நிறைய நோய்களை குணப்படுத்தலாம். அந்த கரு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த செல்களை வச்சு நிறைய நோய்களை குணப்படுத்தலாம். அந்த ஒரு செல்லை எந்த ஒரு உறுப்போட செல்லாகவும் நம்மளால் மாற்றலாம். அந்த மாதிரி மாறுபாடு அடையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கக்கூடிய செல் தான் ஸ்டெம் செல்ஸ். இந்த மாதிரி இந்த செல்லோட தன்மை, கரு வளர்கிறப்ப அந்த செல்லோட தன்மை இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் கரு வளர ஆரம்பிக்கிறப்ப, அந்த கரு வந்த ஒரு நிலையில் வந்து தாய்க்கு எந்த ஒரு உடல்நல குறைபாடு இருந்தாலுமே சரியாகிறதுக்கு காரணம் இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து கரு உருவானப்போ அந்த கருநிலை குருத்தணுக்களை தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா, உடல குருத்தணுக்கள், அதாவது முதிர் குருத்தணுக்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கரு ஆரம்ப ஸ்டேஜில் இருந்த குருத்தணுக்கள், இப்போ வந்து முதிர் குருத்தணுக்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பச்சிளம் குழந்தைகளோட உடலில் இருக்கும், குழந்தை பிறந்து வந்ததுக்கப்புறம் அவங்களோட உடலில் இருக்கும் இந்த முதிர் குருத்தணுக்கள். அவங்க உடம்புல மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட உடல்லையுமே இந்த முதிர் குருத்தணுக்கள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த குருத்தணு செல்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வகை செல்களாக வந்து மாறக்கூடிய திறன் பெற்றதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த முதிர் குருத்தணுக்களோட மூலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, எந்தெந்த இடங்களெல்லாம் அந்த குருத்தணுக்கள் அந்த வளர்ந்தவங்களில் இருக்கும் அப்படின்னா, இப்போ கரு உருவாகிறப்ப அந்த கருவிலே அந்த கரு ஃபுல்லாகவே ஸ்டெம் செல்ஸாக இருக்கும். இதே இது வளர்ந்தவங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் அந்த குருத்தணுக்கள் வந்து இருக்கும். எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எலும்பு மஜ்ஜையில் அந்த முதிர் குருத்தணுக்கள் இருக்கும், இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். தொப்புள் கொடியில் இருக்கும், பிறந்த குழந்தையோட அந்த தொப்புள் கொடியில் வந்து என்ன இருக்கும்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி அம்னியாட்டிக் திரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவத்தில் வந்து இருக்கும். நான் முன்னாடி காலத்துலலாம் வந்து தாயத்து போடுவாங்க, தாயத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த தொப்புள் கொடியை வச்சு போடுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு எந்த மாதிரி ஒரு நோய் வந்தாலுமே அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அந்த தொப்புள் கொடியை ஏன் வந்து தூக்கி போடாமல் தாயத்தில் வச்சு அந்த குழந்தையோட கழுத்திலே கட்டி விடுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு நோய் அல்லது ஒரு விபத்து அப்படின்னா, அந்த ஒரு நோயவையோ விபத்தையோ வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா, அந்த குருத்தணுக்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் தாயத்தை எல்லாமே போடுறாங்க. எந்தெந்ததோட மூலங்களாக வந்து இருக்குது அப்படின்னா, தொப்புள் கொடி இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது, ரெண்டாவது எலும்பு மஜ்ஜை, மூணாவது அம்னியாட்டிக் திரவம். இந்ததெல்லாம் வந்து குருத்தணுக்களோட மூலங்களாக வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குருத்தணு சிகிச்சை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செல்லாக இருக்கலாம், அல்லது திசு தொகுப்பாக இருக்கலாம், அல்லது உறுப்பு மண்டலம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதி வந்து ஏதாவது ஒரு விபத்துனாலேயோ அல்லது நோயினாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ வந்து பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ வந்து இந்த குருத்தணு சிகிச்சை செஞ்சோம் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் விபத்து இது எல்லாமே சரி செய்யலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எந்த ஒரு காரணத்தினால நம்ம உடல் நலம் பாதிக்கப்படுதோ அப்போ இந்த குருத்தணு சிகிச்சை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சரி செய்யலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சீமர் நோய், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நரம்பு சிதைவு குறைபாடுகளை எல்லாத்தையுமே நரம்பு குருத்தணுக்கள் இதை யூஸ் பண்ணி வந்து சரிப்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நரம்பு சிதைவு குறைபாடுகளை என்ன ஆகும் அப்படின்னா, நரம்பு அப்படின்றப்ப நியூரான்கள், இந்த நியூரான்கள் எல்லாமே ஒன்று செத்து போயிடும் அல்லது வந்து அதோட நிலை வந்து சிதைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நியூரான்களை வந்து நம்ம திரும்ப அதுக்கு பதிலாக, ஏற்கனவே சிதைஞ்சு போன அந்த நியூரான்களுக்கு பதிலாக புது நியூரான்களை இந்த நரம்பு குருத்தணுக்கள் மூலமாக நம்மளால் பெற முடியும். இதுதான் குருத்தணு சிகிச்சை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. குருத்தணுக்கள்னால் என்னது, குருத்தணுக்களோட வகைகள்னால் என்னது, அந்த குருத்தணு சிகிச்சைனா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டிஎன்ஏல விரல் ரேகை தொழில்நுட்பம் வந்து கொடுத்துருக்காங்க. மனித ஜீனோம் எத்தனை கார இணைகளை கொண்டது அப்படின்னா, 3 பில்லியன் கார இணைகளை கொண்டது. ஒற்றை கரு இரட்டையர்களை தவிர எந்த ஒரு மனிதரோட டிஎன்ஏட அமைவும் ஒன்றாக இருக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒற்றை கரு இரட்டையர்கள் அப்படின்னா, இவங்க ரெண்டு இப்போ ட்வின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ட்வின்ஸ்ன்றவங்க ஒரு சிலர் வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரு சில ட்வின்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா வேறு மாறி இருப்பாங்க. இதுக்கே வந்து நிறைய அர்த்தங்கள் வந்து இருக்குது. அதாவது அர்த்தங்கள் அப்படின்றப்ப, அந்த ஒரே கருமுட்டையில் இருந்து ரெண்டு ட்வின்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு கருமுட்டை ரெண்டாக உடஞ்சி அது மூலமாக ரெண்டு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, அது வந்து வேறுபட்ட ட்வின்ஸாக வந்து இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம 10th ஒரு பாடத்தில் வந்து படிச்சிருக்கோம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒற்றை கரு இரட்டையர்கள், அந்த ஒரே கருக்குள்ளே இருந்து இரட்டையர்கள் வந்தாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு மனிதரோட டிஎன்ஏட அமைப்புமே வந்து எப்படி இருக்காதுன்னா, கண்டிப்பாக வந்து ஒன்றாக இருக்காது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ட்வின்ஸ்லேயே வந்து ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரு சிலர் வந்து ரெண்டு பேருமே வேறு வேறு கொஞ்சம் மாறுபட்டும் இருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே மாதிரி ரெண்டு ஆட்கள் இருக்காங்க, ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரோட டிஎன்ஏவும் கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரி இருக்காது. ட்வின்ஸாக இருந்தாலுமே இவங்களோட டிஎன்ஏ வந்து ஒன்றா இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்க உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து கண்டிப்பாக தனித்தன்மை வாய்ந்ததாக தான் இருக்கும், ட்வின்ஸுக்கு கூட ஒன்றா இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதரோட டிஎன்ஏலையும் ஒரு சின்ன வேறுபடக்கூடிய டிஎன்ஏ நியூக்ளியோடைடு வந்து இருக்கும். டிஎன்ஏல என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியோடைடு வந்து இருக்கும். இந்த மாதிரி இந்த நியூக்ளியோடைடில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஆகுது இருக்கும் ஒவ்வொரு நபர்கள்லையுமே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ட்வின்ஸில் மரபியல் வேறுபாடுகளை நம்ம ஒப்பிடணும் அப்படின்றப்ப எதை வந்து ஒப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ராசஸ் ஒரு மெத்தட் வந்து செய்கிறாங்க. என்ன அப்படின்னா டிஎன்ஏவில் விரல் ரேகை தொழில்நுட்பம் அப்படின்றத வச்சு வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ரெண்டு ட்வின்ஸோட டிஎன்ஏவில் ஒரு மெத்தட் வந்து செய்கிறாங்க. என்ன தொழில்நுட்பம் அப்படின்னா டிஎன்ஏவில் விரல் ரேகை தொழில்நுட்பம். இது மூலமாக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்குமே ட்வின்ஸாக இருந்தாலுமே அவங்க உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ கண்டிப்பாக தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிஎன்ஏவில் விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைச்சவர் யார் அப்படின்னா அலெக் ஜெஃபரே அப்படின்றவங்க தான் டிஎன்ஏவில் விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நியூக்ளியோடைடு இருக்கும். நியூக்ளியோடைடோட வரிசையில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். இது மூலமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே டிஎன்ஏவோட அந்த ஒரு இது வந்து மாறுபடுது அப்படின்றத பார்த்தோம். இந்த மாதிரி அந்த நியூக்ளியோடைடு இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடோட அந்த வரிசை அமைப்பை நம்ம நல்லா பகுத்தாய்வு செஞ்சு ஒவ்வொரோட நபருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்குமே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பண்புகளை நம்மளால் சொல்ல முடியும். அந்த குறிப்பிட்ட பண்புகள் மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ அந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடு வரிசைகளை வச்சு பண்பு அதே மாதிரி அமைப்புகளை எல்லாமே அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய மாறுபடும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொடர் அமைப்பு தொடர் வரிசை அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காக என்ன ஒரு குறியீடாக இருக்குது அப்படின்னா அந்ததை வச்சு தான் நம்ம வந்து அடையாளமே கண்டுபிடிக்க முடியுது. இப்போ டிஎன்ஏ வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க நிறைய இடங்களில். இந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய எந்த வரிசை அமைப்பு வச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாறுபாடும் தன்மை கொண்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர் வரிசை அமைப்பை வச்சு தான் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அடையாளம் கண்டுக்கிறோம். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு குறியீடாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனிதரில் 99% டிஎன்ஏ வரிசை தொடர்கள் எல்லாருக்குமே பொதுவாக வந்து இருக்கும். இந்த வரிசைகள்னு பார்த்தோம்ல டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடு வரிசையில் 99% வந்து எல்லாருக்குமே பொதுவாக தான் இருக்கும். இந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய இந்த 99% வந்து பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தோம்ல இந்த டிஎன்ஏ வரிசை தொடரில் இந்த பொதுவாக இருக்கக்கூடிய இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பேர். இப்போ 100% 99 வந்து ஒரே மாதிரி இருக்குது எல்லாருக்குமே. இந்த 1% எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு வரிசை தொடர் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வரிசையோட அது ஒரு தொடரில் ஒரு சின்ன பகுதியாக வந்து தொடர்ந்து காணப்பட்டாலுமே அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஎன்ஏ தான் நம்ம சாட்டிலைட் டிஎன்ஏ அப்படின்றத சொல்கிறோம். வரிசை தொடரில் ஒரு சின்ன பகுதியாக தொடர்ந்து காணப்படக்கூடிய அந்த 1% அந்த டிஎன்ஏ வரிசை தொடரை நம்ம சாட்டிலைட் டிஎன்ஏ தொடர் அல்லது சாட்டிலைட் டிஎன்ஏ அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த தொடர் வரிசை வந்து வேறு என்ன பெயரால் அழைக்கப்படுது அப்படின்னா மாறுபடும் எண்ணிக்கையில் அமைந்த தொடர் வரிசை அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பெயர்லையுமே அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு இந்த தொடர் அமைப்பு பார்த்தோம்னா அந்த 1% தொடர் அமைப்பு வந்து ஒவ்வொரு மனிதர்லையுமே வேறுபட்ட எண்ணிக்கையில் இருக்கும். வேறுபட்ட வடிவத்தில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதரில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவோட அந்த அளவு சைஸு நீளம் இது எல்லாமே ஒவ்வொரு மனிதருக்குமே வேறுபடக்கூடிய வகையில் தான் டிஎன்ஏ இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அளவு வேறுபடலாம், நீளம் வேறுபடலாம், இந்த மாதிரி வேறுபட்டு காணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 3 நபர்களோட அந்த மாறுபடும் எண்ணிக்கையில் அமைந்த தொடர் வரிசை அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேரையும் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன சேஞ்சாவது இருக்கும் அப்படின்றத 3 பேருக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதல் மனிதரில் 6 முறையும் 2வது மனிதரில் 5 முறையும் 3வது முறையில் 7 முறையும் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஏஜிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெட்டர் வந்து திரும்ப திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மனிதரில் வந்து எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு மனிதரில் வந்து 6 தடவை, 2வது மனிதரில் 5 தடவை, அதே மாதிரி 3வது மனிதரில் 7 முறை இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்திருக்கு. இந்தது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதில் தான் வந்து 7 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் பெருசாக இருக்குது. அப்போ 3வது மனிதரில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ துண்டு தான் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய துண்டு. அதே மாதிரி முதல் நபர்ல இருக்கிறதுல 6 முறை வந்திருக்கு. அப்ப அது வந்து அதுக்கு அடுத்து பெருசு, ரொம்ப சின்னது வந்து 2வது நபர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிஎன்ஏவோட நீளம் அளவு வந்து ஒவ்வொரு மனிதருக்குமே வேறுபடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இதில் 2வது இருக்கக்கூடிய அந்த நபரோட அந்த டிஎன்ஏ துண்டு தான் வந்து என்னென்னா 3 பேரோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது மூலமாக தான் சாட்டிலைட் டிஎன்ஏ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதருக்கு மனிதர் வந்து வேறுபடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு டிஎன்ஏவில் விரல் ரேகை தொழில்நுட்பத்தோட நடைமுறை பயன்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய இந்த விரல் ரேகை தொழில்நுட்பத்து மூலமாக நிறைய தடயவியலில், அதாவது குற்றங்கள் செய்யக்கூடிய இடங்கள் மற்ற தடயவியல் துறைகளில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குற்றவாளிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் வந்து பயன்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குழந்தையோட தந்தை யார் அப்படின்றத நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய இடங்களில் வந்து என்னென்னா நிறைய சர்ச்சைகள் நிறைய சண்டைகள் வந்து நிகழும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு குழந்தையோட தந்தை யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உயிரின தொகையோட மரபியல் வேறுபாடுகள், பரிணாமம், இனமாதல், இது எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, நமக்கு ரொம்பவே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட்டு மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட விலங்குகள் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது புகுத்தப்பட்ட ஜீன், அதனால நமக்கு என்ன சாதனை அடைஞ்சோம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எந்த நோக்கத்துக்காக இதை செஞ்சாங்க அப்படின்னா, மேம்படுத்தப்பட்ட கம்பளி, நமக்கு கம்பளி வந்து விலங்குகள்லேருந்து கிடைக்குது, கம்பளியோட தரம் வந்து நல்லா இருக்கணும், உற்பத்தி நல்லா இருக்கணும், இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இதை வந்து செஞ்சுருக்காங்க. இதில் என்ன ஜீன் வந்து புகுத்துனாங்க அப்படின்னா சிஸ்டீன் அமினோ அமிலம், இந்த உற்பத்திக்கான ஜீன்களை வந்து புகுத்துனாங்க. என்ன சாதனை வந்து கிடச்சிச்சு அப்படின்னா, அயல் ஜீனை பெற்றுக்கொண்ட அந்த செம்மறி ஆடுகளில் வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு தரம் வாய்ந்த கம்பளி, நல்ல உற்பத்தி வந்து கிடச்சிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நோக்கம் மீன்கள்லாம் அதிக வளர்ச்சி, புகுத்தப்பட்ட ஜீன் வந்து என்ன அப்படின்னா சால்மன் அல்லது ரெயின்போ ட்ரவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது திலேப்பியா வளர்ச்சி ஹார்மோன் ஜீன், இதை வந்து புகுத்திருக்காங்க. அயல் ஜீனை பெற்ற மீன்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஜீனை பெற்றுக்கிட்டு அதோட தன்மையை வந்து வெளிப்படுத்தியிருக்கு, மீன்களோட வளர்ச்சி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரிகள், மரபு பொறியியலோட ஒரு மிக பிரமாண்டமான வளர்ச்சி, முக்கியமாக மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரினங்களோட உற்பத்தி, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக், ஒரு தொழில்நுட்பம் தான் மரபு பண்பு மாற்றம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா மரபு பண்பு மாற்றம் பேரில் இருக்குது, மரபு பண்பை வந்து மாற்றுது, ஏதாவது ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பிடிச்ச பண்பை நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல அந்த மரபு பண்பை அப்படியே தூக்கி மாற்றக்கூடிய ஒரு மெத்தடு தான் மரபு பண்பு மாற்றம். இந்த மாதிரி மாற்றின உயிரினங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஜீன் அல்லது ஒரு டிஎன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மனிதர்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பண்பு வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, அல்லது தாவரத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பண்பு வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கலப்பு வந்து செய்வோம். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி பண்புகளை அதை நம்ம ஜீன்கள் மூலமா நமக்கு விருப்பம் எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி கையாளக்கூடிய ஒரு முறை தான் இது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அந்த ஒரு முறையில் நம்ம உள்ள அனுப்புவோம்ல அந்த ஜீனை வந்து என்ன ஜீன் சொல்கிறாங்க அப்படின்னா அயல் ஜீன். ஏற்கனவே ஒரு உயிரினம் இருக்கும், இன்னொரு உயிரினம் இருக்குது, இப்போ ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினத்தோட பண்பு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து பீக்கு வந்து நான் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் இருந்து அந்த ஜீனை எடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த இதுக்கு வந்து செலுத்துவாங்க. உள்ளே செலுத்தக்கூடிய இந்த ஜீன் இதுக்கு வந்து எப்படி என்ன மாதிரினா இது வந்து ஒரு அயல் ஜீன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது நம்ம உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த ஜீன் வந்து அயல் ஜீன் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி அயல் ஜீனை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு தாவரம் வாங்கிக்கிச்சு அல்லது விலங்குகள் வாங்கிக்கிச்சு அப்படின்னா அந்த தாவரத்தையும் விலங்கையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதிரி தான் மரபு பண்புகள் எல்லாமே ஒரு உயிரினத்திட்டிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா மாற்றப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் தாவரங்கள் அதிகமான நிலைப்புத்தன்மை இருக்கும், அதே மாதிரி உணவூட்ட மதிப்பு அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு இடங்களையும் சுற்றுச்சூழலோட நிலைகள் வந்து வேறையாக இருக்கும், அந்த சுற்றுச்சூழலோட தன்மைகள் குளிராக இருக்கலாம், பனியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு காரணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஜீன்களை புகுத்துற மூலமாக இந்த ஒரு சுற்றுச்சூழல் தன்மையை கூட தாங்கக்கூடிய தன்மை கொண்டதாக வந்து அந்த உயிரினம் வந்து மாறிடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மரபு பண்பு மாற்றோம்ல விலங்குக்கோ தாவரத்துக்கோ, அது எல்லாமே வந்து மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த புரதங்களை குறைவான செலவில் உற்பத்தி செய்கிறது மூலமாக கால்நடைகளோட தரம் மேம்பாட்டிற்கும் உதவுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குறைவான செலவுலையேவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிக புரதங்களை கொண்ட ஒரு உயிரினமாக மாறிடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த இதுக்கு கீழே தான் மரபு பண்பு மாற்றப்பட்ட விலங்குகள் வந்து நம்ம முன்னாடியே அந்த பாக்ஸ் வந்து பார்த்தோம், எந்த மாதிரி கிடைக்கிது, நம்ம என்ன ஒரு நோக்கத்துக்காக உள்ள அனுப்பணும், அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கண்டினியூஸாக இன்னும் ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து தரத்திற்கான அரிசி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஜீன் புகுத்துனாங்க அப்படின்னா பீட்டா கரோட்டின் ஜீன், அதாவது விட்டமின் ஏ உற்பத்திக்கு பீட்டா கரோட்டின் ஜீன் வந்து தேவை, அதை வந்து புகுத்தியிருக்காங்க. அதாவது மனிதர்களை விட்டமின் ஏ அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதுக்காக பீட்டா கரோட்டின் ஜீனை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உள்ளே வந்து செலுத்தியிருக்காங்க.
இது மூலமாக என்ன வந்து நமக்கு சாதனையாக கிடச்சிச்சு அப்படின்னா கோல்டன் ரைஸ் வந்து கிடச்சிச்சு. அதாவது விட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கக்கூடிய பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்யக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி வந்து கிடச்சிருக்கு. நம்ம அரிசிக்குள்ளே ஒரு ஜீனை வந்து புகுத்திருக்கோம், அது வந்து கரோட்டின் ஜீன். இப்போ நமக்கு புகுத்தினதுக்கப்புறமா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து கோல்டன் ரைஸாக வந்து கிடச்சிருக்கு. இது விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடிய அந்த மாலைக்கு நோய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்களை நிவர்த்தி செய்யுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதிக பயிர் உற்பத்தி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவில் இருந்து பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீனை வந்து எடுத்திருக்காங்க. அந்த பிடி ஜீன் வந்து எதுக்காக அப்படின்னா புரதத்தை உற்பத்தி செய்கிறதுக்காக தான் இந்த பிடி ஜீன். அதுவும் இல்லை மட்டும் இல்லாமல் இதை நமக்கு தீங்கு தரக்கூடிய அந்த பூச்சிகள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு, அதாவது மாதிரி அதுக்கு எதிரான நச்சுத்தன்மை கொண்ட ஒரு புரதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான ஜீன் பண்பு கொண்டதான் இந்த பிடி ஜீன் அப்படின்றத சொல்கிறாங்க. பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற தாவரங்கள், இதுலேருந்து நமக்கு கிடைச்ச சாதனை அந்த தாவரங்கள் வந்து பூச்சி மூலமாக வரக்கூடிய அந்த தீங்குகளை எல்லாமே எதிர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்திருக்கு, திறன் கொண்டதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த தாவரங்கள் பூச்சிகளுக்கு எதிரான நச்சுத்தன்மை வாய்ந்த புரதத்தை உற்பத்தி செய்து அதே மாதிரி பூச்சி தாக்குதலை தடுக்க வல்லதாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்டு பார்ட்டு, இந்த மூணையும் சேர்த்து வந்து நம்ம நினைவில் கொள்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று அதிக மகசூல், அதிகமான தரம் இருக்கணும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மை அந்த திறன் வந்து அதிகமாக இருக்கணும், சாகுபடி செய்யக்கூடிய காலம் ரொம்ப கம்மியான காலமாக இருக்கணும். இந்த மாதிரி முக்கியமான பண்புகளை எல்லாத்தையும் வச்சு இந்த பண்புகளை எல்லாமே நம்ம மேம்படுத்தப்பட்டு இன்னும் இருக்கக்கூடியதை இன்னும் நல்லா நம்ம மேம்படுத்தி நம்ம பயிர் வகைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் பயிர் மேம்பாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரே இனத்தை சேர்ந்த விலங்குகளுக்கு இடையில கலப்பு நடந்துச்சு அப்படின்னா அது உட்கலப்பு. இதே தொடர்பே இல்லாமல் இருக்கக்கூடிய ரெண்டு உயிரினங்களுக்கு இடையில கலப்பு நடந்துச்சு அப்படின்னா அது வெளிக்கலப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரே இனம் அப்படின்னா பூனை பூனை ரெண்டுக்கு இடையில கலப்பு நடந்துச்சு அப்படின்னா அது ஒரே இனம். இதே இது நாய்க்கும் பூனைக்கும் இடையில நம்ம பார்த்தோம் கழுதைக்கும் குதிரைக்கும் இடையில இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது வந்து வெளிக்கலப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலப்பின சேர்க்கை மூலமாக உயர்தர பண்புகளை கொண்ட கலப்பினங்களை உற்பத்தி செய்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெட்டிரோசிஸ் அப்படின்றத சொல்கிறாங்க, அல்லது கலப்பின வீரியம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். நெக்ஸ்ட்டு மரபு பொறியியலை பற்றி கொடுத்துருக்காங்க. மரபு பொறியியல் அப்படின்றது என்னென்னா நமக்கு விரும்பின பண்புகள், நமக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும் பண்பு வேணுமோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிஎன்ஏவையோ அல்லது ஜீன்களையோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கையாளக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம மரபு பொறியியல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா புதிய உயிரினங்களை உருவாக்குவாங்க. இதில் ஒரு உயிரினத்தில் இருந்து மற்றொரு உயிரினத்துக்கு வந்து அந்த ஜீன்களையோ டிஎன்ஏ வந்து மாற்றுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாறுபாடு அடையாத அல்லது சிறப்பு செல் வகைகளாக எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குருத்தணுக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாறுபாடு அடையாத சிறப்பு செல்கள்னு சொல்லுவோம். இந்த மாறுபாடு அடையாத செல்களாக இருக்கும் அல்லது சிறப்பு செல் வகைகளாக மாற்றம் அடையாத செல்களோட தொகுப்பு தான் குருத்தணுக்கள், ஸ்டெம் செல்ஸை பற்றி பார்த்தோம். இந்த ஸ்டெம் செல்ஸுகளையும் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சிறப்பு செல் வகைகளாக மாற்றம் அடையாத செல்களோட தொகுப்பு, அதாவது மாறுபாடு அடையாமல் இருக்கக்கூடியது சிறப்பு செல்களோட தொகுப்பாக மாறுபாடு அடையாத கூடிய அந்த செல்களை தான் குருத்தணுக்கள்னு சொல்லுவோம். இதே மாறுபாடு அடைந்த செல்கள்னா என்னன்னா நரம்பு செல்கள் அல்லது இதே தசை செல்கள், கணைய செல்கள், கல்லீரல் செல்கள், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்காக ஒரு குறிப்பிட்ட பணிக்காக மாறுபாடு அடைஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து மாறுபாடு அடைந்த செல்கள். இந்த மாதிரி மாறுபாடு அடையலாம் அப்படின்னா அது வந்து மாறுபாடு அடையாத செல்களோட தொகுப்பு, அதுதான் என்ன அப்படின்னா குருத்தணுக்கள். இது வந்து ஒரு சிறப்பான செல்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த தேர்டு பார்ட்டு. இப்போ நம்ம பார்த்த இந்த பார்ட்லேருந்து உங்களுக்கு நான் ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன். இந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று டிஎன்ஏல விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர் யார், டிஎன்ஏல விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர் யார். ரெண்டாவது அரிசியில் நம்ம வந்து பீட்டா கரோட்டின் ஜீனை வந்து நம்ம உள் புகுத்தினதுக்கு அப்புறமா நமக்கு கிடைச்ச சாதனை வந்து என்ன, நமக்கு எந்த மாதிரி ஒரு ரைஸ் வந்து கிடச்சிச்சு, எந்த அரிசி கிடச்சிச்சு, அதாவது அரிசியில் ஊட்டச்சத்து தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம எந்த ஜீனை உள்ளே புகுத்தணும் அப்படின்னா பீட்டா கரோட்டின் ஜீனை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து புகுத்தினோம். இந்த மாதிரி புகுத்தினதுக்கு அப்புறமா நமக்கு கிடைச்ச சாதனையில் கிடைச்ச அரிசியோட பெயர் என்ன. இதுதான் இந்த பாடத்தில் வந்து கேட்கப்பட்ட ரெண்டு கொஸ்டின்ஸ். இந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.